வடிவமைப்போட சுசுகி ஆக்சஸ் 125 வண்டியை நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. வண்டியை பார்க்கும்போது அவ்வளோ அருமையா இருக்கு. சும்மா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு வண்ணத்துல இந்த வண்டி இப்ப எனக்கு இருக்கு. சரி, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் வாகனத்தை பத்தி. முதல்ல இந்த ஒட்டுமொத்த வடிவமைப்பு, இந்த ஓவரால் டிசைன் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. பெரிய கான்செப்டான சுசுகி ஈகோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை இதில் நாங்கள் வந்து இந்த என்ஜினில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த ஆக்சஸ் 125 என்ஜினில் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த கம்ப்ளீட் சேசஸ் இதை வந்து வி கேன் சே டியூப் சேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்கூட்டர்ஸில் மோஸ்ட்டாக சேசஸ் வந்து வித் ஸ்கொயர் ஷேப், ஸ்கொயர் இந்த கட்ட வடிவமைப்பில் தான் சேசஸ் இருக்கும். ஆனால் இந்த ஃபஸ்ட், அதாவது ஒரு வண்டிக்கு முக்கியமான இது, முக்கியமான ஷேப் தருது, முக்கியமான ஸ்ட்ரென்த் தருது அப்படின்னு சொல்கிற ஒரே விஷயம் வந்து சேசஸ். அந்த சேசஸ் கூடயும் இதில் வந்து கம்ப்ளீட்டாக டியூப் ஃப்ரேம் சேசஸ் போட்டிருக்கோம். அதனால வண்டியுடைய டியூரபிலிட்டி, வண்டியுடைய ஸ்ட்ரென்த் வந்து மிக ரொம்ப நாளைக்கு இருக்கிற, ஐ மீன் ரொம்ப டஃப்பான காலகட்டத்தையும் கடந்து வர மாதிரி நாங்கள் வந்து இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன், எஸ் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அந்த தரத்தை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் சேசஸ் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அடிப்படையிலே ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குறீங்க, அதாவது சுசுகி. சரி, இப்போ ஒரு வாகனம் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த வண்டி, இப்போ எங்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வண்டி கொடுப்போம். சரி, இந்த சுசுகி ஆக்சஸ் 125 வந்து யாருக்காக? எல்லா வயதினருக்கும், அவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்கூட்டர்ஸ் வந்து தகுந்த ஸ்கூட்டர் அப்படிங்கிறத நாங்கள் இதில் தெரிவிச்சுக்க ஆசைப்படுறோம். ஒன் திங், ஏன்னா இதில் ஒன்று வந்து ஃபேமிலி மேன், ஐ மீன் ஃபேமிலி பீப்புள் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கான ஸ்டைலிங், ஃபேமிலி பீப்புளுக்கு தேவையான அளவுக்கான ஃபீச்சர்ஸ், அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ், இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் ஆசைப்படுற நிறைய ஃபீச்சர்ஸை வந்து ஆட் பண்ணதுனால இதை வந்து நாங்கள் இந்த ஏஜ் குரூப்க்கு அப்படின்னு லிமிட் பண்ணாமல் இருக்கிற எல்லா ஏஜ் குரூப்ஸும் யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த வெஹிக்கிளில் எல்லா ஃபீச்சர்ஸ், எல்லா பவர், எல்லா மைலேஜும் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த வண்டியில். பிஃபோர் நான் எல்லாத்துமே இன் பர்டிகுலர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஃப்ரண்ட் பொசிஷன்லேருந்து நம்ம வீழ்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இன்றைக்கூடிய எல்லாருக்குமே வந்து எல்லாத்துலேயும் ஒரு ரிச் லுக் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிச் லுக்குக்காக இஃப் யூ சி த ஹெட்லைட், க்ரோம் பிளேட்டிங் நாங்கள் வந்து இந்த ஹெட் லேம்பில் கொடுத்துருக்கோம், விச் வில் கிவ் அன் ஓவரால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கிற ஒரு லுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஸ்கூட்டரில் கிடைக்குது. நெக்ஸ்ட், ஓவரால் வந்து ஒரு வண்டியுடைய டியூரபிலிட்டி, இன்றைக்கி வண்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது எந்த அளவுக்கு சக்திமான வண்டி அப்படிங்கிறது வந்து, அது வந்து பிளாஸ்டிக் பாடியா, ஐ மீன் பிளாஸ்டிக் பாடியா, மெட்டல் பாடியா, இதை வச்சு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போ நாங்கள் கம்ப்ளீட் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், அதாவது இந்த மட்கார்ட்லேருந்து இந்த சைட் போர்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடியில் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். இட் இஸ் ஆல் கம்ப்ளீட்லி மெட்டல் பாடி. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடில் இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் பார்க்கலாம், இட் இஸ் ஆல் இன்பில்ட், அதாவது வண்டிக்குள்ளேயே வந்து காம்பாக்டாக உள்ளே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஐ மீன் இதனால என்ன ஆகுனா வெளியே வெளியே இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக சேதப்படுறதுக்கோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓட்டும் போதும் வந்து அவங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே இருக்கிறதுனால இட் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் கஸ்டமர்ஸ்க்கு, வாடிக்கையாளர்களுக்கு ஈஸியாக இண்டிகேஷன் வந்து மற்றவங்களுக்கு காட்டுறது. அதில் கூட பிரைட்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட். அண்ட் இண்டிகேட்டர்ஸோடு நாங்கள் வந்து பார்க்கிங் லைட்ஸும் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பார்க்கிங் லைட்ஸும் வித் சில்வர் க்ரோம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து இந்த வண்டியோட ஓவரால் லுக்கை வந்து இன்னும் என்ரிச் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் என்ரிச் கொடுத்து லுக் கொடுக்கறதுக்காக அந்த பார்க்கிங் லைட்ஸோட இந்த இண்டிகேட்டரும் சேர்த்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஹெட்லாம்ப் இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 12 வாட்ஸ் இருக்கிற பல்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால என்ன ஆகுனா ரொம்ப வைடான ஹெட்லாம்ப் கொடுத்ததுனால இப்போ இதோடைய பவர் வந்து கஸ்டமர்ஸ் ஓட்டும்போ இதோடைய விசிபிலிட்டி, இதோடைய வைட்னஸ் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும். இந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா 3D எம்ப்ளம், சுசுக்கியுடைய 3D எம்ப்ளம். இது வந்து கஸ்டமருக்கு இன்றைக்கி ஒரு ரிச் ஃபீலிங், எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி ஒரு சுசுக்கி வெஹிக்கிள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெருமையை கொடுக்கறதுக்காக, அந்த லோகோவுடைய ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக 3D எம்ப்ளம் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ ஒரு நம்ம வண்டி ஓட்டும்போ நமக்கு எதிர்ப்புறம் வருகிற அந்த விண்டை வந்து எப்படி அது வந்து கட் பண்ணிட்டு போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு டூ வீலரில். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து பார்த்து தான் இந்த ஒவ்வொரு சின்ன மசில் கட்டு, அதாவது இந்த அதாவது வி வில் கால் இட் இட் மசில் லைனிங்னு சொல்லுவோம், அந்த எல்லா லைன்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த சுசுகி டூ வீலர்ஸ். மட்கார்ட் இஸ் கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் ஸ்டீல். ஸோ இதனால் என்ன ஆகுனா இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு நம்ம இன்னைக்கெல்லாம் வந்து டிராஃபிக் கண்டிஷன்ல ரொம்ப
ஒட்டிட்டு வண்டி இன்னொரு வண்டிக்கு நம்ம வண்டிக்கு கேப்பே இருக்காத மாதிரி தான் ஓட்டுவோம். அதனால தெரியாம இன்னொரு வண்டி கிட்ட நம்ம தெரியாம லைட்டா டச் பண்ணிரலாம். அப்படி இருக்கும்போது அது ஒரு பிளாஸ்டிக்கா இருந்தா சீக்கிரமா அது உடையறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்காக இத இந்த கம்ப்ளீட் ஃபெண்டர் வந்து நாங்க மெட்டல்ல கொடுத்துறோம் which will have a ரொம்ப லாங் லைஃப் டியூரபிலிட்டி இந்த ஃபெண்டருக்கு இருக்கும் உங்களுக்கு. ஸோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனை பற்றி சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த டெலஸ்கோபிக் இந்த டியூப் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு பைக்கில் தான் வந்து இந்த டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஷோல்டர் பெயின் கண்டிப்பாக வரவே வராது. அவங்களுக்கு எவ்வளோ மேடு பள்ளமான ரோட்டில் ஓட்டும் போதும் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மூத் ரைடு இருக்கும். ஸோ அந்த ரைட் ஸ்மூத்னஸ் கொடுக்கறதுக்கும் அந்த கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்கும் இந்த டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நாங்கள் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓவரால் டயர் பற்றி சொல்லணும்னா எல்லா ஸ்கூட்டர்ஸ் நீங்கள் மற்ற ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பேக் ரெண்டு டயரும் வந்து ஒரே அதாவது 10 mm இருக்கிற அதே ஒரே டயர் வித்து தான் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இதில் வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து 12 mm, இது வந்து 12 அண்ட் பேக் டயர் வந்து 10. ஸோ இந்த 12 inches இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கஸ்டமர் ஓட்டும்போ அவங்களுடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகியிருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு ஈஸி ஹேண்ட்லிங் அண்ட் ரோட் கிரிப்னஸ் இன்னும் ஜாஸ்தியே கிடைக்கும். இந்த சுசுகி ஆக்சஸ் 125ல ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஒன்று டிஸ்க் பிரேக்கும் இருக்கு, ட்ரம் பிரேக்கும் இருக்கு. இது கஸ்டமருடைய சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, கஸ்டமருடைய ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அவங்களுக்கு அலாய் வீல் பிளஸ் டிஸ்க் பிரேக் வேணும்னா அந்த ஆப்ஷனும் எங்ககிட்ட இருக்கு. அதே மாதிரி டிஸ்க் பிரேக்ஸ் வித் ஸ்டீல் வீல்ஸ் அதுவும் வந்து எங்ககிட்ட ஆப்ஷனலா இந்த சுசுகி 125 ஆக்சஸ்ல நாங்கள் வச்சிருக்கோம். இந்த வாகனத்தை பொறுத்தவரை எல்லா வயதினரும் வந்து ஓட்ட முடியும், கையாள முடியும்னு சொன்னீங்க. அப்படி நாங்கள் ரொம்ப அழகாக கையாளணும் அப்படின்னா இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப வைடாக இல்லாமல் கரெக்டாக, அதாவது ரைடிங் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரைடிங் போஸ்டர் கஸ்டமர்ஸ்க்கு கம்ஃபர்டபுள், ஆல் ஏஜஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கு இந்த ரைடிங் ஹேண்டில் பார் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இதில் வந்து வி ஹாவ் டு டெல் யூ சுசுகி இஸ் இன்ட்ரடியூசிங் நியூ ஆக்சஸில் டிஜிட்டல் பிளஸ் அனலாக் 2 meters வந்து கலந்து இந்த மீட்டர் கன்சோல் வச்சுருக்கோம். இதில் என்னென்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குன்னா வைட், ரொம்ப வைடாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா ரைடிங் இன்ஃபர்மேஷன்ஸும் கஸ்டமருக்கு ஈஸியாக பார்க்க முடியும், விசிபிளாக இருக்கும். அடுத்த விஷயம் இதில் ரெண்டு, இதில் மெயின் கஸ்டமர்ஸ்க்கு யூஸ் ஆகிற விஷயம் 3 என்ன இருக்குன்னா கஸ்டமர் வந்து என்றைக்கு சர்வீஸ் பண்ணணும், அவங்க வெஹிக்கிளை என்றைக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற சர்வீஸ் இண்டிகேட்டர் நாங்கள் வந்து இதில் கொடுத்துருக்கோம். எஸ். அடுத்தது ஆயில் சேஞ்ச். ஒரு வண்டியை வந்து என்ஜினுடைய லைஃப்க்கு வந்து ஆயில் சேஞ்ச், ஆயில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஆயில் சேஞ்ச் எப்போ பண்ணணும் அப்படிங்கிற இண்டிகேட்டர் கூடயும் நாங்கள் இந்த இண்டிகேட்டரில் வச்சுருக்கோம். அண்ட் இதில் 2 meters இருக்குது, ட்ரிப் ஏ ட்ரிப் பி அப்படிங்கிற மீட்டர். இந்த ட்ரிப் ஏ ட்ரிப் பி மீட்டர்னால கஸ்டமர் ஈஸியாக அவங்க எவ்வளோ தூரம் ரைட் பண்ணியிருக்காங்க, ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு, ஐ மீன் 1 kilometerலேருந்து இன்னொரு கிலோமீட்டருக்குங்க தனித்தனியாக அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க முடியும். அதனால அவங்க வந்து இப்போ மைலேஜ் செக் பண்ணணும், இந்த வெஹிக்கிள் எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னு செக் பண்ணணும்னா ஈஸியாக வந்து அவங்க வந்து இதில் கால்குலேட் பண்ணிக்கலாம்.